வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டோட்டலாக அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த 6 ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தாலே ஆக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிடலான்னு ஒரு 6 ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க டீட்டெயில் அனலைஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே அவங்களுடைய டாப் ஆர்டரை ஒரு மிகப்பெரிய ஸ்டெபிலிட்டியில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டாப் ஆர்டர் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு இப்போ ரீசெண்டாகவே பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க வந்து லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் அடித்ததுக்கப்புறமா இன்னுமே வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபைனல் சர்வீஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாக ஸோ அந்த டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. ஏன்னா டாப் ஆர்டர் ஸோ மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு ஒரு சூப்பராக ஸ்டெபிலிட்டியாக இருந்தப்போ தான் அவருக்கு வந்து கடப்பார டீம் அப்படிங்கிற லெவலுக்கு பேர் இருந்தது. ஸோ அவங்ககிட்ட யாராலையுமே வந்து நிற்க முடியாது அந்தளவுக்கு ஒரு டாமினேட்டிங் டீமாக இருந்தது. பட் ஆனால் இஷான் கிஷான் ரோஹித் சர்மா அப்படிங்கிற அந்த ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் ஸோ அந்த ஒரு டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டியை கொடுத்ததா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஸோ டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது டோட்டலி ரெண்டு பேருமே அதிரடியான பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்கிறது மட்டுமே டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கிடையாது. அந்த இடத்துல பவர் பிளேயில் விக்கெட் விடாமல் வேறு லெவலில் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு அடித்து ஸோ எதிரணி அலற விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வர்ற மிடில் ஆர்டர் பிளேயர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துட்டு போகிறது தான் முக்கியம். ஸோ இங்கே இஷான் கிஷான் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே நல்ல அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே மேக்ஸிமம் எத்தனை தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க நாட் அவுட்டாக இருந்தே பவர் பிளே ஃபுல்லாக நின்றுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 2 மேட்ச் தான் மேக்ஸிமம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவுட்டாக நின்று அடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஒன்று இஷான் கிஷான் அவுட் ஆயிடுவார், அப்படி இல்லைனா ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுவார். இந்த மாதிரி விஷயம் தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ இஷான் கிஷானை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத சூப்பராக கொண்டு வர்றதுக்கு ஸோ ஒரு பிளேயர்ஸை வந்துட்டு அவங்க எடுக்கணும். ஸோ அதுதான் மொதல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டாப் ஆர்டர் வந்து ஸ்டேபிளாக வச்சோம்னா மறுபடியும் கடப்பாறு டீம் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ மிடில் ஆர்டர் ஆல்ரெடி ரிட்டன்ஷன் பண்ண பிளேயர்ஸ்லேயே சூரியகுமார் யாதவ், திலக் வர்மான ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்த்தாக தானே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து மம்மதையை அறிந்துட முடியாது. ஐயோ இவங்க ரெண்டு பேருமே பிரைமரி அப்படிங்கிற லெவலில் ஆடுறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட பேக்கப் அப்படிங்கிறது செம்மையாக இருக்கணும். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் அப்பப்போ வந்து அந்த மேலே வந்து ஆடுவார். ஸோ டோட்டலி வந்து அவருடைய ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்பர் 4 நம்பர் 5 அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அது எப்போயாவது தான் நடக்கும். கன்ஃபார்மாக இவர் இந்த ஒரு இடத்துல மிடில் ஆர்டர் தான் பார்க்க போகிறார் அப்படின்னா பேக்கப்புக்கு இவங்க மூணு பேர்த்துக்குமே நீட்டான பேக்கப்பை நம்ம ஒர்க் பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் மெயின். ஏன்னா மூணு பிரைமரி பிளேயர்ஸ் அந்த இடத்துல மிடில் ஆர்டருக்கே இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ இவங்களுக்கு ஒரு கரெக்டான சூப்பரான பேக்கப் அப்படிங்கிறது வச்சோம்னா தான் கண்டிப்பாக அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரென்த்னிங் மிடில் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். சப்போஸ் இவர் ஃபினிஷிங் ஆடுறாருன்னா இன்னொரு பிரைமரி பிளேயர் எடுத்து வச்சுட்டு நீட்டான பேக்கப்புக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மிடில் ஆர்டரோட பேக்கப் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் பேலன்ஸ். ஸோ அதாவது ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர், ரிட்டன்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு தரமான ஆல்ரவுண்டரு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் யாரும் கிடையாது. பார்ட் டைம் ஆல்ரவுண்டர் அப்படின்னா நம்ம திலக்குருமா சொல்லிக்கலாம், அது வந்து ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஸோ அந்த இடத்துல இவர் வந்து ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஹர்திக்கு. ஸோ ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7th பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கண்டிப்பாக டீமுக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பழைய நம்மளுடைய கடப்பார் லெவன்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஹர்திக் பாண்டியா மட்டும் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுடைய டீமுக்குள்ளேயே ஸோ பொல்லாட் இருப்பார், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு குர்ணல் பாண்டியா இருப்பார். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டு ஸோ உள்ளேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு மெயின் பார்ட்டாக அந்த இடத்துல இருந்தது. ஸோ மும்பை இந்தியன்ஸோட 11 அப்படின்னு எடுக்கும்போது ஸோ பவுலிங்க்கு பிரச்சனையே எல்லாம் இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு நம்மளுடைய கைரன் போலாட்லாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ சூப்பராக வருவார், வந்து ஓவரை போட்டு மேட்சை திருப்பி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ எக்கனாமிக்கலாக ஓவர் போடணுமா அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு குர்ணல் பாண்டியாவை கூப்பிடுங்க. ஸோ ரன்ஸ் லீக் பண்ணாமல் விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறது போனஸ் தான் குர்ணல் பாண்டியாவுக்கு. பட் ரன்ஸை லீக் பண்ணாமல் அந்த இடத்துல வந்துட்டு மேட்சை நமக்காக முடிச்சு கொடுக்குற எபிலிட்டி ஸோ அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பேலன்ஸான ஒரு ஆல்ரவுண்டர் சைடாகவும் இருக்கும். அதே நேரம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸாக அவங்க பேக்கப்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஒரு மிகப்பெரிய பிளானாக இதுவரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இப்பயும் அந்த பிளான் கண்டிப்பாக உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய பேஸ் அண்ட் ஸ்பின் காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்துட்டு நம்ம அடி வாங்கிட்டே இருக்கோம். ஸோ இதை தான் வந்துட்டு கண்டிப்பாக சரி பண்ணியும் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா பும்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் அட்டாக பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஓவர்சீஸ் பேஸ் பவுலர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நீட்டான பிளேயர்ஸுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்தியன் பேஸ் பவுலர்னு பார்க்கும்போது பும்ராவுக்கு பார்ட்னருக்கு வந்துருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தான் ஆகாஷ் முதல் நம்ம கிடச்சி
ஆச்சார், ஜெரால் கோச்சு மாதிரியான பிளேயர்ஸு, துஷாரா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம். பட் ஆனால் ஸ்பின்ல நம்ம வந்துட்டு பெரிய லெவலில் கவனம் செலுத்தியிருக்கோம்னா கிடையாது. ஸோ ஸ்பின் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம பேஸ் அட்டாக் எடுக்கிற பிளேயர்ஸுக்கும் ஸ்பின்னர்ஸையும் பார்க்கும்போது சம்மந்தமே இருக்காது. ஸோ பேஸில் நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டார் பிளேயர்ஸை போய் எடுத்துகிட்டு இருப்போம், பட் ஆனால் ஸ்பின்னுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பேஸ் அண்ட் ஸ்பின் அப்படிங்கிற காம்பினேஷன் கரெக்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கிற மாதிரி நீட்டாக வந்து எடுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு நான் இன்னும் சொல்கிறது, பேஸ் அட்டாக் பும்ரா பார்க்குற மாதிரி ஸ்பின் அட்டாக் அப்படின்னா சகல், இப்போ எப்படி வந்துட்டு அந்த ஒரு காம்பினேஷன். ஸோ இதுனா இவங்க தான். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ராஜஸ்தானோட லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ட்ரென் போல்ட்டு சகல் அப்படிங்கிற விஷயம், ஸோ ரெண்டு பேருமே அந்தந்த எண்ணில் வந்துட்டு ஸ்டார் பிளேயர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சா தான் அந்த ஒரு பேலன்ஸ் இன் காம்பினேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவை வந்துட்டு மேஜர் ஃபேக்டராக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு மெகா ஆப்ஷன் கண்டிப்பாக. அந்த யூத் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மும்பை இந்தியன்ஸ் மிகப்பெரிய லெவலில் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்துட்டு யூத் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மெகா ஆப்ஷனில் எப்போவுமே அவங்க வந்துட்டு சூப்பரான பிளேயரை வந்து எடுத்து அந்த இடத்துல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ஸ்டார் பிளேயராக உருவாக்குவாங்க. ஸோ திலக் வர்மா அந்த மாதிரி உள்ள வந்து பிளேயர் தான். இப்போ நம்ம டீமில் வந்து ரீட்டைன் ஆகிருக்கிறாரு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் ஏஷியா கப்பில் அவர் தான் கேப்டன் இருந்தார். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் எடுக்கிறதுக்கு தவறுனது கிடையாது. ஸோ அதே மாதிரி பும்ரா, ஹர்திக் பாண்டியா எல்லாருமே அந்த மாதிரி ஆக்ஷன்லேருந்து ஒரு யங் டேலண்ட்ஸாகவும் ஒரு யூத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு எமர்ஜிங்காக வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸில் இருந்து சூப்பராக டேலண்ட் ஆகி வெளியே போனவங்க தான். ஸோ இப்போது நீகல் வதீரா அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக வந்து அந்த யூத் இன்வெஸ்ட்மெண்ட்டில் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேக்கப் ஆப்ஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேக்கப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடை விட அதுக்கு முந்தின வருஷம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கடப்பார் லைன் அப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு பேக்கப் இருக்கும். ஸோ இவருக்கு இவர் தான்டா பேக்கப் அப்படிங்கிற மாதிரி எவ்ரி பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு பேக்கப்பை வந்துட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த டைம்லாம் மும்பை இந்தியன்ஸோட ஹேட்டர்ஸே ஒரு கட்டத்தில் வந்து அவங்களோட ஸ்குவாட்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிருப்பாங்க. அந்த லெவலில் வந்து அவங்க ஸ்குவாட் இருக்கும். ஸோ இந்த தடவை கண்டிப்பாக வந்துட்டு அதை நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பண்ணணும். ஸோ அந்த பேக்கப் ஆப்ஷன் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய மும்பை ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாருமே வந்துட்டு பெரிய லெவலில் வந்து கண்டுக்காத ஒரு ஸ்ட்ராட்டஜியை மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவை மீண்டும் தூசி தட்டி எடுக்கணும். டேட்டா ட்ரைவன் பிட்டிங் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன ப்ரோ டேட்டா ட்ரைவன் பிட்டிங் அப்படின்னா, ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கிரவுண்டில் இருக்கோம், ஸோ அந்த கிரவுண்டில் யார் எஃபெக்டிவாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டோட்டலி வந்து நம்ம ஹோம் கிரவுண்ட் வந்து வான்கடே. ஸோ வான்கடையில் யாருக்கு வந்துட்டு அதிகமாக வந்து ரன்ஸ் அடிக்கிறா, விக்கெட்ஸ் எடுக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பிளேயர்ஸ் நம்ம பிட் பண்ணி எடுத்தோம்னா, ஸோ நமக்கு அது மிகப்பெரிய லெவலில் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இப்போ பட்லர்லாம் வான்கடைனா போட்டு பொழந்துருவாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. வான்கடையில் யாரெல்லாம் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி நம்ம அதையே வந்து ஒரு வீடியோவை போடக்கூடாதா அப்படின்னு, ஸோ அந்த வீடியோவை வந்துட்டு கூடிய விரைவில் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுடைய ஸ்குவாட் ஒரு மிகப்பெரிய ஸ்குவாடாக உருவாகி சூப்பராக மாஸ்க் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலுக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்றைக்கு உங்களுக்கு விடைபெறுவது உங்களுடைய கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.